வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து பேச்சுலர்ஸ் ஈஸியா குக் பண்ற மோர் குழம்பு, ரெடி டு மோர் குழம்பு, 2 நிமிஷத்துல வைக்கிற மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். முதல்ல பான் பண்ண போறோம், ஏன்னா பேச்சுலர்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம கேஸ் அடுப்பு இருக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கம்மி தான், அதனால மேக்ஸிமம் இண்டக்ஷன்ல தான் எல்லாரும் சமையல் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸை நம்ம ஆன் பண்ணிக்கிறோம், சாரி இண்டக்ஷனை ஆன் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு 300ல் வச்சுருக்கோம், 600 கூட ஓகே தான். பார்த்தீங்கன்னா 600 வைக்கும்போது கண்டிப்பாக அது கொஞ்சம் சூடு வர ஆரம்பிச்சிருக்கும், அதனால் இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம் நம்ம. உங்களுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம், அது தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் ஏதாவது இருக்கலாம், இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ் பெஸ்ட். இப்போ பேச்சுலர்ஸ் மோர் குழம்புக்கான திங்ஸ்லாம் வெட்டி வச்சிருக்கோம், ரொம்ப பெரிய வந்து இல்லை, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் பசும் தயிர். இப்போ எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாயிருச்சு, இந்த எண்ணெய் கொஞ்சம் ரெடியானவுன்னா நம்ம கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். பழகியிருப்பாங்க, இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து என்ன செய்யணும்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏன்னா பல அனுபவங்களை நம்ம கற்றுக்கிட்டு இருப்போம். இருந்தாலும் நிறைய புது பேச்சுலர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கள தெரிஞ்சுக்கிட்டுமே தான் இந்த வீடியோ. இப்போ பச்சை மிளகாய் நம்ம சேர்க்க போகிறோம். எப்பா பச்சை மிளகாயோட வாசனையே நல்லா இருக்கு, சின்ன சின்னதாக வெட்டி வைக்கும்போது அது இன்னும் அதிக அளவில் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எப்பா எரிப்பு ஆரம்பிச்சிருச்சு எனக்கு, இது வரும்போது அந்த பாட்டு தான் ஞாபகம் இருக்கு, பச்சை மிளகாய் காரம் இல்லை எங்கள் மாமனார். இந்த நேரத்தில் நீங்கள் இண்டக்ஷன் சூடாக எதுவுமே கூட்ட வேண்டாம், ஒரு 300 ஓரளவு நல்லா வறுபட ஆரம்பிச்சுட்டது. டேஸ்டான மோர் குழம்பு உண்மையிலே இங்கே வைக்கிறதுல நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு எக்ஸ்பர்ட் இருக்காரு. இப்போ ஒரு முக்கியமான பொருளை சேர்க்க போகிறோம், அதாவது மஞ்சள். இந்த மோர் குழம்புக்கு மனம், நிறம், சுவை கொடுக்கறது எல்லாமே இந்த மஞ்சள் கூழ் தான். மஞ்சள் பொடி ஏற்கனவே நிறைய மருத்துவங்களை நினைஞ்சவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அதனால சொல்லி நாங்கள் அதை கடுப்பேற்ற விரும்பலை. மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் வசக்கி விட்டனால கொஞ்சம் கலர் வர ஆரம்பிச்சிட்டு, இப்போ முக்கியமான பொருளான பசும் தயிரை நம்ம சேர்க்க போகிறோம். தயிர் சேர்த்தாச்சு, தயிர் சேர்த்தோன்னு அந்த நிறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டெக்ஸ்சர், இட்ஸ் அ கலர், பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது, எப்பவுமே சாப்பிடும் போல இருக்குது. ஆனால் முக்கியமான ஒரு பொருளை நம்ம என்ன கடைசி தான் சேர்க்க போகிறோம், அது என்னென்னு பார்க்கலாம். ருசிக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், உப்பு நம்ம போட போகிறோம். உப்பிட்டதை உள்ளளவும் நினை, அதனால் உப்பு போடவங்கள கொஞ்சம் நினைச்சிக்கணும். இப்போ 2 நிமிடத்துக்குள்ளாக நம்ம ஒரு சுவையான ருசியான ஒரு மோர் குழம்பு ரெடி பண்ணிட்டாரு பேச்சுலர்ஸ். ஸோ இப்போ நம்ம இனி இதை வச்சு சாப்பிட போகிறோம், அவ்வளோதான் ஃபினிஷிங். ஒரு 5 நிமிடம் வேணால் ஒரு கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மோர் குழம்புல முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்காம விட்டுறோம், அதாவது இஞ்சி. இஞ்சி சேர்த்துக்கிட்டா இன்னும் நல்ல ருசியாக இருக்கும். இப்போ லாக்டவுன் பீரியட்னால காய்கறி எங்கள் வீட்டு பக்கம் வரல, அதனால இஞ்சி சேர்க்க முடியல. நல்லா அது மேல வாசனையான கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சுங்க, இனி சாப்பிட தான் செய்யணும்.